வடலூரில் இருப்பது போல உருவாக்கப்பட்டிருக்கும் மற்றும் ஒரு ஞான சபை. வள்ளலார் அறிவுக்கும் பொருளுக்கும் உயர்ந்தது ஞானம் என்பதை குறிக்கவே ஞான சபையை கட்டியறிந்தார். அதே நோக்கம் கொண்டு நாமும் இந்த ஞான சபையை கட்டி வள்ளலாரை பின்பற்றி நடக்கும் ஆன்மீக ஆச்சரியங்கள். மர்மம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி பட்டணத்தில் அமைந்திருக்கிறது அகர ஞான சபை. வடலூரில் இருக்கும் ஞான சபையை மாதிரியாக கொண்டு அதன் பாதி அளவில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் 1872 வடலூரில் உருவாக்கியதுதான் ஞான சபை. ஆன்மீகத்திலும் சமூகத்திலும் மிகப்பெரிய புரட்சிகர பங்களிப்பை நிகழ்த்திய ராமலிங்க சுவாமிகள் எனும் வள்ளலார் மீது பற்று கொண்டு இந்த பகுதியில் இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த டாக்டர் ராஜேந்திரன் என்பவரின் பெரும் முயற்சியால் இந்த ஞான சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2023 சென்ற ஆண்டு அகர ஞான சபை தோற்றுவிக்கப்பட்டது. இந்த ஞான சபை எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டுள்ளதென்றால், வடலூரிலே எவ்வாறு எண்கோணத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதே வடிவமைப்பிலே இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல கோபுரம், அந்த கோபுர உச்சியும் ஆதி காலத்தில் எப்படி தராஸ் பில்டிங்காக இருந்ததோ, இரும்பு கிரும்பு கல் எதுவும் இல்லாமல் அது போலவே மேலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலே செப்புத்தகடல் அமைத்து இருக்கிறது. கீழே அண்டர் கிரவுண்ட் பாதாள சுரங்கம் மாதிரி அமைத்து அதுதான் கருவறை. அந்த காலத்தில் அதுபோல் கருவறை அமைப்பாங்க. அந்த கருவறையில் அருட்பிரகாச வள்ளலாருடைய திருவுருப்படம் 108 கமலங்களால் அமைக்கப்பட்டு அதன் மீது வைக்கப்பட்டது. அதற்கு மேலே தான் அருட்பெரும் ஜோதியை அமைத்திருக்கிறார்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. வடலூர் ஞான சபையின் மாதிரியை பிரதிபலிக்கும் வகையில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறுகிறார். இந்த கட்டிடம் அமைவதற்கு 60 சென்ட் நிலத்தை தானமாக கொடுத்திருக்கிறார் கோவிந்தசாமி என்கிற இந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். இவருக்கு சொந்தமான பள்ளி அருகிலேயே அமைந்திருக்கிறது. இந்த பள்ளிக்கும் திரு அருட்பிரகாச மேல்நிலை பள்ளி என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார். வள்ளலார் மீது இவர் கொண்டிருக்கும் பற்றுக்கு இதுவே சான்று. என்னுடைய குருநாதர் 20 வருடங்களுக்கு முன்னாக சமாதி அடைந்தார். அப்பொழுதிருந்தே எனக்கு வடலூரில் உள்ள ஞான சபை போல் ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகியது. அதற்கு சரியாக நான் தருமபுரி சன்மார்க்க சங்கத்தில் தலைவனாகவும் உள்ளேன். அங்கு ஒரு 10 சென்ட் நிலம் வாங்கினேன். இதற்காக 25 லட்சம் கொடுத்து. ஆனாலும் அந்த அமைப்பு அந்த நிலத்தில் எனக்கு உருவாக என் எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி உருவாக்க வாய்ப்பு அமையவில்லை. அப்பொழுதுதான் காவேரி பட்டணம் அருட்பிரகாச வள்ளலார் தாளாளர் வந்து 60 சென்ட் நிலத்தை சன்மார்க்க சங்கத்திற்கு தானமாக கொடுப்பதாகவும் தாங்கள் முன்னின்று ஒரு ஞான சபையை கட்ட வேண்டும் என்று எனக்கு வேண்டுகோள் விடுத்தார். வடலூரில் உள்ளது போலவே இங்கு ஒரு ஞான சபை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வடலூருக்கு 2 முறை சென்றேன். ஒரு வரைபடம் அமைத்தேன். அது எனக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. அங்கு உள்ளது போலவே சிற்சபை, பொற்சபை, ஞானசபை, ஜோதி பீடம், கருவறை என்ற முன்மண்டபம் என்ற எல்லா இதுவும் வருமாறு நான் ஒரு வரைபடம் வரைந்தேன். 1 கோடி அளவில் பொருட்செலவில் இந்த கட்டடம் நிறைவேறி ஆவணி மாதம் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. வள்ளலார் கட்டிய ஞானசபை முழுதும் மரம், செங்கல், சுண்ணாம்பு அவைகளால் ஆனது. எங்கும் வெளியில் பக்கம் ஒரு இரும்போ ஒரு கல்லோ தெரியாது. அந்த நம் காணும்போது இரும்போ கல்லோ நமக்கு தென்பட்டால் நமது மனம் கருங்கல்லாகவோ இரும்பாகவோ மாறிவிடும் என்ற எண்ணத்தில் அவர் முழுதும் அந்த காலத்தில் உள்ள தார்ஸ் கட்டிடம் போல் கட்டியுள்ளார். அதே மனத்தில் கொண்டு நாங்கள் உள்ள எண்கோணையில் உள்ள தார்ஸ் கட்டிடம் கட்டினோம். வெளிப்பக்கம் மட்டும்தான் காங்கிரீட்டால கட்டிடம் கட்டினோம். வடலூர் சென்றிருந்த போது வள்ளலார் தனக்கு காட்சி கொடுத்ததாக இவர் கூறியது
ஆச்சரியம் அளித்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய நண்பர் அண்ணா பொச்சன் வந்து எனக்கு தொடர்பு. அவர் எனக்கு வடலூர் கழிச்சிட்டு போனார். அங்கே வடலூரில் சத்தியஞான சபையில் வேண்டுதல் வழிபாடுலாம் செஞ்ச பின்னாடி அங்கேருந்து மேட்டுக்குப்பம் போனோம். செல்லும் பொழுது அப்பொழுது சித்திரை மாதம், கடுமையான வெயில், சுட்டெரிக்கும் வெயில். அந்த வெயில் நடந்துட்டு போனப்போ என்ன வெயிலாக இருக்குது, எப்படி போகிறதுன்னு யோசனை பண்ணேன். எனக்கு நிழலாக வந்தார். பசிக்குதேன்னு நினச்சேன். பசிக்குதுன்னு நினச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஐயா சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் தரிசித்துட்டு மேட்டுக்கப்பம் போயிட்டு அங்கெல்லாம் பார்த்து தரிசிட்டு வந்துட்டேன். அது நான் வீட்டுக்கு வந்துட்டு பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து நான் ரொம்ப வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வீட்டில் வந்து விபூதி வச்சாருங்க. நேருக்கு நேராக உங்களை நேராக பார்க்குறேன்ல, ஒரு நொடியில் வந்து விபூதி வச்சுட்டு போனாருங்க. நிஜமாக வந்தார். வெகு நாட்களாக இப்படி ஒரு ஞான சபையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த கோவிந்தசாமி அவர்கள் டாக்டர் ராஜேந்திரன் அவர்களை தொடர்பு கொண்ட பிறகு இந்த அமைப்பு உருவாகி இருக்கிறது. ஞான சபைக்கு முன்புறம் தேக்கு மரத்தாலான கொடிமரம் அமைக்கப்பட்டு இருக்க மஞ்சளும் வெள்ளையும் கலந்த கொடி கட்டப்பட்டிருக்கிறது. ஞான சபையின் உள்பகுதியில் திருவருட்பா பயிற்சி அளிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இங்கு சிற்சபை பொற்சபை என்று 2 அறைகள் காண கிடைக்கின்றன. சிதம்பரத்தில் இருப்பது போல இந்த 2 அமைப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் சிற்சபை என்பது அறிவு சார்ந்தது என்கிற விளக்கம் கொடுக்கப்பட்டது. இங்கு வள்ளலார் அருளிய நூல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் தற்போது அகரஞான சபைக்குள் உள்ள சிற்சபையின் முன்னர் நிற்கின்றோம். இந்த சிற்சபையில் வடலூரில் புத்தகப்பேழை தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ராமலிங்க அடிகளார் வாய்ந்த 6000 பாடல்கள் கொண்ட திருவருட்பா புத்தக பாடல்கள் கொண்ட புத்தகம் புத்தகப்பேழையில் உள்ளது. இதே போல பொற்சபை என்பது பொருள் சார்ந்த அமைப்பாக கூறப்படுகிறது. அறிவு மற்றும் பொருள் ஆகிய 2 கலந்தது ஞானம் என்பதற்கு அடையாளமாக ஞான சபை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொற்சபையில் பொன்னோ தங்கமோ கிடையாது. ஒளி ஒன்றே அனைத்துக்கும் முதலானதாக கருதப்படுகின்றது. இந்த சிதம்பரத்தில் சிற்சபை பொற்சபை மட்டுமே உள்ளது. வள்ளலார் ஞான அறிவுக்கும் பொருளுக்கும் உயர்ந்தது ஞானம் என்பதை குறிக்கவே ஞான சபையை அங்கு கட்டியருளினார். அதே நோக்கம் கொண்டு நாமும் அறிவுக்கும் பொருளுக்கும் மேற்பட்டதாகிய ஞான சபையை முதலாவதாக கொண்டு இந்த ஞான சபையை கட்டியுள்ளோம். மேடை போன்ற அமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஞான சபையில் ஒளி வணங்கப்பட்டு வருகிறது. இந்த ஞான சபைக்குள் இருக்கும் விலை உயர்ந்த ஸ்படிக கற்கள் காணப்படுகின்றன. குளிர்ச்சியையும் மன அமைதியையும் ஏற்படுத்தும் வகையில் இந்த ஸ்படிக கற்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அறிவு பொருளுக்கு மேலானது ஞானம் என்பதை உணர்த்தவே வடலூர் ராமலிங்க அடிகள் ஞான சபை என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். அந்த அமைப்புக்கு சரிபாதியாக நாங்களும் இந்த ஞான சபையை ஏற்படுத்தியுள்ளோம். இந்த ஞானம் எல்லோரும் ஞானத்தை அடைய வேண்டும் என்பதே ராமலிங்க அடிகளாரின் குறிக்கோள். அதையே நாம் முதலாவதாக எண்ணி ஞானம் எல்லோரும் அடைய வேண்டும் என்று இந்த ஞான சபையையும் அன்னதான கூடத்தையும் கட்டியுள்ளோம். ஸ்படிக மேடை என்பது ஸ்படிக கற்கள் மிகுந்த வெப்பத்தை தணிக்க வல்லது. அதனால் ஒளியானது வெப்பத்தை கொடுக்கும்போது அந்த ஒளியை தன்னொளியாக மாற்றி கொடுக்கவே அந்த ஸ்படிக மேடையை வளர அமைத்தார். நாமும் அதே போல் ஸ்படிக மேடையை அமைத்துள்ளோம்.